हाय फ्रेंड्स वेलकम बैक टू रेवा टेस्टी किचन इनकी नम्बर पाकपो रेसिपी पाती करवा कुंजु करवाड़ूवा पाती वीडियो वह करवा पन्म तीम पी ना सलपोन वीडियो स्किपन पाटे वांग वीडियो रोम यूस्फुला इत कु करवाड़ ना नम्बर वाश् पड़ा इतक पाती ना अरसि कलेज तीर अंत ती वि ना वाश् पड़ेव नम्ब चेनल फर्स्ट टाइम पाक व्यूवर्सा नम्ब चेनल मरकाम सब्सक्राइब पड़कों अद पक बेल आइकॉन क्लिक पड़ी आल ऑप्शन वो क्लिक पड़ी नान वीडियोसा उ नोटिफिकेशनोड़ वो इला पिंज वि प्लेट चेंज पड़ी काम करें இது பொடி கருவாடுன்றதனால அந்த மணல் பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸானதா இருக்கும் இதுல ரொம்ப ஒட்டிட்டு இருக்கும் அதனால இது ஒரு நாலு தரம் கிட்ட வாஷ் பண்ணோம் அப்பதான் அதுல இருக்க அந்த மண் எல்லாம் ரிமூவ் ஆகும் இப்போ பாருங்க தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவோ அந்த நைஸ் மணல் மாதிரி இருக்கு பாருங்க இது மாதிரி நான் இன்னொரு நாலு தரம் இத வாஷ் பண்ணி எடுத்துடறேன் பொதுவா எல்லா கருவாடுமே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கருவாடு அதோட இல்லாம எலும்பு பற்களை வந்து உறுதி செய்யிறதுக்கு இந்த கருவாடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு லேடிஸ்க்கு பொதுவா பாத்தீங்கன்னா நீர்ப்பை சினைப்பை கருப்பை போன்ற இடத்தெல்லாம் பிரச்சனை வந்து அதிகமா இருக்கும் இந்த கருவாடு வந்து அதிகப்படியான அளவு எடுத்துக்கிட்டே வந்தானா அந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதல நாலு தரம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்ல தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த கருவாடு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நான் அடுப்புல கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதல கொஞ்சம் நம்ம தாராளமாவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு இரும்பு கடாய் இல்ல இண்டாலியம் கடாய் யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ இதல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முழு பூண்டு பல்லியும் நான் தோல் உரிச்சி அதை நல்லா துருவி எடுத்துக்கேன் இது பாதி அளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் இப்போ இது பாதி அளவுக்கு குக்க ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல நான் ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கருவாடை தண்ணி இல்லாம எந்த அளவுக்கு பிழிஞ்சு ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டு இதோட சேர்த்துக்கலாம் கருவாடு வந்து நீங்க அதிக அளவுல எடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கருவாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து இந்த கருவாடு வந்து சரி செய்து அதோட இல்லாம பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு வந்து இந்த கருவாடு அதிகப்படியா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பால் சுரப்பு அதிகரிக்க செய்து அதுலயுமே முக்கியமான கருவாடு பாத்தீங்கன்னா பால் சுரா அது இன்னும் கொஞ்சம் பால் சுரப்பை அதிகப்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டேன் இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு அதிகமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இது பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடை விட இந்த கருவாடு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பு கடாயில் இந்த மாதிரி இண்டாலியம் கடாயில் நீங்கள் வறுத்து விடுறப்ப அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் நல்லா வரும் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இதனால் என்னென்ன தீமைகள்லாம் வரும்ன்றதையும் பார்த்துருவோம் பொதுவாக இதை பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு சிறுநீரக நோயாளிகள் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க பிபி மற்றும் சுகர் பேஷண்ட்லாம் வந்து இது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கருவாடு ஐட்டம் வந்து எதுவுமே அவங்களாம் எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கோங்க அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலர்ஜி சோரியாசிஸ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கருவாடு வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம மீன் சாப்பிட்றப்ப தயிர் சேர்க்க மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த கருவாடு நம்ம சாப்பிட்றப்பையும் தயிர் சேர்க்கக்கூடாது அது சாப்பிட்றதுனால உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த வெந்நீர் தேம்பல் மாதிரி வரும் அதனால நீங்கள் கருவாடு சாப்பிட்றப்பையும் தயிர் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்து விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு குஞ்சு கருவாடு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்